ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் அஸ்ட்ராலஜி வந்து டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக கொடுத்துட்ருக்கேன். சில பேருக்கு வந்து ராசி பலன் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறவங்க உண்டு. ஒரு சிலருக்கு இது மேட்ச் ஆகலையே, நீங்கள் மீன ராசிக்கு சூப்பர்ன்றீங்க, ரிஷபத்துக்கு சூப்பர்ன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வி இருக்கும். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி. இது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறேன், இந்த மாதமும் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி, அதன்படி தான் பலன்கள் நடக்கும். அதுதான் உங்களுடைய பேர்த் சார்ட். தனித்தனியே நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறக்கும்போது உள்ள கோள்களுடைய அமைப்பு தான் நம்மளுடைய விதியை நிர்ணயிக்குது. இப்போ ராசி பலன் என்பது என்னென்னா, உங்களுடைய மனம், உங்கள் மைண்டு வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ண போகுது, உங்கள் மைண்டில் வந்து அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இதுதான் வந்து உங்களுடைய மைண்ட். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ராசி. ஸோ லக்னம் என்பது உங்கள் விதிப்படி என்ன நடக்க போகுது, ராசி என்பது அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஹவு யூ கோயிங் டு டீல் இட். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பிறவி ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன தசாபுக்தி இருக்குது, எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது, எப்படி யோகம் இருக்குது, இப்போ உங்கள் ராசிக்கு இதை கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டும். இதுதான் நான் ராசியாக லக்னமானுங்கிற ஒரு டைட்டில் கொடுத்தேன். ஸோ ஒரு ஒரு இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே பலன் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கேட்குறீங்க, எந்த அஸ்ட்ராலஜியோட ப்ரிடிக்ஷன் கேட்டாலும் உங்களுடைய பேர்த் சார்ட்டை உங்கள் ஒன்று உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் பலனை பார்த்துக்கலாம். அதாவது அவங்க சொல்லும்போது என்ன பிளானட் எப்படி என்ன மூமெண்ட்டில் இருக்குது, அது என்ன பலனை கொடுக்க போகுது, உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் லக்னப்படி அது எப்படி இருக்குது, இந்த கோச்சாரம் அது எப்படி கனெக்ட் ஆகுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு பேர்த் சார்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு என்னோடய ஜனகால ஜாதகம் வேணும், கிளியராக வேணும், ஸ்பூடம், அதாவது டிகிரி வைஸ், அந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்னுடைய அந்த பிளானட் இருக்குது, எனக்கு வந்து புதன் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டாரில் இருக்குது, செவ்வாய் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டார், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் வந்து ஒரு இன்டெப்த்தாக போகிற அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி முதல்ல நீங்கள் உங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுங்கள், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அஸ்ட்ராலஜியை ஒரு நாளில் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. இது நிறைய பேர் சொல்கிறது தான், நம்ம பேசும்போதே என்ன மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்களை பற்றின ஆராய்ச்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. துலாம் ராசி, அக்டோபர் மாத பலன்கள். ஸோ துலாம் இந்த ராசி வந்து ஒரு தராசுடைய சிம்பல் கொண்ட இந்த ராசி. துலாமில் வந்து சுக்கிரன் தான் இந்த ராசியுடைய அதிபதி. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தில் அக்டோபரில் ரொம்ப ஃபேவராக இருக்குமா, ஏன்னா ராகு கேதுக்கள் பயிற்சி அடைஞ்சு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகுவும் பொசிஷனாக இருக்குது. நிறைய பேருக்கு என்ன கேட்டாங்கன்னா, துலாமுக்கு வந்து ரெண்டு இடத்துல ராகு கேது வந்திருக்கு, இது என்ன ட்ரபிள் பண்ணுமா, ரொம்ப ஃபேமிலி லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுமா. சில பேர் சொல்கிறாங்க கணவன் மனைவி சண்டைகள் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு. சி, பொதுவாக சர்ப்பங்கள் வந்து ஒரு ராசிக்கு ரெண்டு இடத்துல வந்தால் நிச்சயமாக ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலன். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், அதாவது உங்களை பேர்த் சார்ட்டில் அதே மாதிரி ராகுக்கேது தோஷம் இருக்குது, 2 and 8 இருக்குது, இல்லை 1 and 7 இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த பலன் வந்து நம்ம அங்கே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த ராகுக்கேதுக்கள் பெரிதாக உங்களை பாதிக்காதுன்னு அர்த்தம். சரி, அடுத்த பாயிண்ட் என்னென்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் 11th ஹவுஸில் சுக்ரன். இந்த மந்தோட பிகினிங் பாருங்கள், துலாமுக்கு 11th இடத்துல சிம்மத்தில் வந்து சுக்ரன். லாபஸ்தானமான 11th இடத்துல வந்து சுக்ரன் இருக்கும்போது லாப நோக்கம், லாப மனம், ஒரு மைண்டு வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு, சரி நம்ம வந்து இந்த மாதம் வந்து லாபக்கணக்கு என்ன, நம்ம கரியரில் இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, பணம் வசூல் பண்ணுறது, பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் டீல் பண்ணுறது, சேல் பண்ணுறது, மார்க்கெட்டிங், எல்லாமே ஒரு லாபம், இல்லை ஒரு ப்ரொமோஷன், அதுவும் ஒரு லாபம் தானே, ஒரு பெயர், ஒரு அங்கீகாரம். இந்த மாதிரி லாப நோக்கத்தோடு உங்கள் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து சுக்கரன் 11th ஹவுஸில் 23rd of October வரைக்கும் இருக்க போகுது. அதுக்கு பிறகு அது நீச்சம் அடைஞ்சு 12th இடம். ஸோ அந்த ஒரு லாஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் அப்படின்னு எடுத்தோம்னா அது அவ்வளோ பேலன்ஸாக இல்லை. 3 weeks இந்த மந்தில் வந்து ஃபஸ்ட்டு 3 weeks ஃபேவரபிள்ஸ் அதிகமாக இருக்குன்னு சுக்கரன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் மைண்ட் செட், புதன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில், அதாவது துலாமிலே வந்து புதன் பொருந்திருக்கு இந்த மந்தோட பிகினிங்கில். 14th of October புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி நகர ஆரம்பிக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் புதன் ஒரு ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கோ, திக் பலம், அந்த திசைக்கிறதுக்கு பலம், ஏன்னா கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய கிரகங்களில் புதனும் குருவும் பலம் அதிகம்னு அர்த்தம். அப்போது இந்த புதன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால புத்தி கூர்மை, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய டேலண்ட், ஒரு ஒரு வித்தியாசமான திங்கிங், ஒரு கிளாரிட்டி. புதன் தான் வந்து அறிவு, உங்களுடைய தெளிவு. ஒரு தெளிவுன்னு சொன்னால் புதன் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லும்போது அதை அப்படியே நம்புறது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாங்கன்னா, அதை தெளிவாக டீட்டெயிலாக கிளியராக விசாரித்து நம்புறது தான் அந்த புதனுடைய ஒரு தன்மை.
அப்போ கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டி, கரியரை பற்றினா ஒரு கிளாரிட்டி, உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டி, உங்களுக்கு நடந்த சம்பவங்களில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி இந்த புதனால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது சூரியன் வந்து இந்த மந்தோடைய ஒரு பிகினிங்கில் எங்கே இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கன்னியில் 12th ஹவுஸில் இந்த சூரியன் பொசிஷன் ஆகிருக்கார். 12th இடத்துல சூரியன் 11 அதிபனாக இருக்கும் பொழுது விரயங்களை கொஞ்சம் தருவார். இப்போ நீங்கள் நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க, இப்போ செலவுகள் வந்துகிட்டே இருக்குது, செலவுகள் செஞ்சாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அது இந்த சூரியனால் ஏற்படும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோல்டெலாம் வாங்கி வச்சுருப்பாங்க, இப்போ செலவு பண்ணுறோமே, இப்போ விற்கிறோமே, விற்க வேண்டிய சூழ்நிலை வருது, பசங்களுடைய படிப்புக்காக விற்கிறோமே, கல்யாணத்துக்காக விற்கிறோமே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த சூரியன் வந்து 12th இடத்துல தான் நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. அடுத்தது உங்களுக்கு சனி வந்து ரொம்ப முக்கியமான பிளானட் துலாம். ஏன்னா துலாமில் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம் வந்து சனி தான். சனி 4th ஹவுஸில் ஆட்சியோட பலமாக இருக்கார். சரி, 4th இடத்துல சனி இருக்கார், என்ன பண்ணுவார், ஹெல்த்தில் ஏதாவது ட்ரபிள் பண்ணுவார். ஏன்னா இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் எந்த ஃபிசிக்கல் ப்ராக்டிஸஸும் எக்ஸசைஸ் வாக்கிங் எதுவுமே பண்ணல அப்படின்னா இந்த சனி உங்கள் உடம்பில் உள்ள நோய்களையோ குறைகளையோ சுட்டி காட்டுவார்னு அர்த்தம். ஒருவேளை யூ ஆர் ஃபிட், நீங்கள் எவ்ரிடே யூ ஆர் மெயின்டைனிங், கரெக்டாக ஜிம்முக்கு போகிறீங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, வாக்கிங் போகிறீங்க, உங்களை யோகா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சனி உங்களுக்கு அதுக்கு பரிசு மழையை தான் தருவார். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச அந்த உழைப்பு, இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச அந்த ஃபோக்கஸ்க்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். இந்த வயசில் நீங்கள் எங்கே இருக்கீங்களா அப்படின்னு இந்த சனி கொடுக்கும். அப்போ அர்த்தாசிரம சனியில் நெகட்டிவும் உண்டு, பாசிட்டிவும் உண்டு. ஏன்னா சனியோட சொந்த வீடு. குரு வந்து உங்களுக்கு இந்த ராசி துலாமை பொறுத்த வரைக்கும் 3rd ஹவுஸில் பொசிஷன் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு துலாம் ரிஷபத்துக்கு ஃபேவரபிள் பிளானட் கிடையாது. இருந்தாலும் பொதுவாக குரு ஒரு நல்ல கிரகம், குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம். ஸோ குரு உங்களுக்கு 3rd இடத்துல இருக்கிறது ஒரு ஃபேவரான பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் இல்லை, பொருளாதார ரீதியாக எடுத்துப்போம். 2nd ஹவுஸில் கேது, சர்பங்கள் கொடுக்குற மாதிரி பணம் எதுவுமே கொடுக்காது. 2nd கேது இருக்குது. கேதுலாம் சைலண்ட்டாக இருக்கும், ஒரு வேலையும் செய்யாது, ஒரு பணமும் கொடுக்காது, இன்னும் ஹெல்ப் பண்ணாது. கொடுத்தாக்கா திடீர்னு ஒரு வேலை ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறது, கேது ஆக்டிவ் ஆகுதுன்னா கொடுத்தாக்கா மிகப்பெரிய லெவலில் கொடுக்கும். ஏன்னா அது தலையில்லாத பாம்பு, அதுக்கு கொடுக்கறது எவ்வளோ அளவுன்னு தெரியாது, தடுக்கிறது எவ்வளோ அளவுன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சர்ப்ப கிரகம் தான் அந்த கேது. செவ்வாய் வந்து இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் 4th அக்டோபரில் இந்த செவ்வாய் வந்து 4th அக்டோபர் மாதம் மீனத்துக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு 7 கதிபன் வந்து 6th இடத்துல போகும்போது என்ன நடக்கும், உங்களுடைய கலஸ்திர கிரகம், உங்களுடைய கணவன் மனைவி உறவு, உங்களுடைய காதல் உறவு, உங்களுடைய விவாக வாழ்க்கைக்குள்ளான துணை, இது வந்து 6th இடத்துல போகும்போது அவர்களுக்கு தேவையற்ற நோய்களோ இல்லை மன உளைச்சலோ ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள், கோபதாபங்கள், வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா சுக்கரன் வந்து சிம்மத்திலையும் இந்த செவ்வாய் வந்து மீனத்தையும் சந்திக்கும், அது ரெண்டும் சஷ்டாங்கத்தில் சந்திக்குதுன்னு அர்த்தம். இந்த சஷ்டாங்க சந்திப்பு சில சச்சரவுகள் வரும், அதனால் எல்லார்ட்டையும் நல்லா பேசுங்க, நல்லா பண்ணுங்க, உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க, எல்லாம் பண்ணுங்கள், கணவன் மனை உறவில் மட்டும் அதிகம் இந்த மாதம் பேசிக்க வேண்டாம். அளவாக பேசிக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ஒரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷனை நான் டீட்டெயிலாக உங்களோட கொடுத்துருக்கேன். இதையும் தவிர உங்களுடைய லக்னம், உங்களுடைய பேர்த் சார்ட், அதில் உள்ள தசாபக்தி படி தான், உங்களுடைய விதிப்படி தான் உங்களுடைய பலன்கள் நடக்கப் போகுது. இதை நீங்கள் முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய சார்ட்டை பற்றின ரீடிங் இருந்ததுன்னா இந்த மாத பலன்களை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா முதல்ல அஸ்ட்ராலஜி பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும், ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை பற்றி எனக்கு ஆன்சர் தெரியணும், எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். ப்ளஸ் நியூமராலஜி சர்வீஸ், வாஸ்து இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அண்ட் உங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணணும், சிக்னேச்சர் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரியான சர்வீசஸில் ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னோட பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ராகு, கேது, குரு, சனி 4 முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க. என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குள்ளான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பார்க்கணும்.